வணக்கம். நம்முடைய ஜோதிட பாடத்திட்டத்தில் ஒரு மானுடருடைய மரணத்தை பற்றின காலத்தை அறிய முடியுமா, அதை சரியாக கூற முடியுமா என்று ஒரு கேள்வி வகுப்புகளில் கேட்பதுண்டு. நான் அதற்கு உடனுக்குடன் பதில் கூறுவதை காட்டிலும், மரணம் என்பது எவ்வாறு சம்பவிக்கிறது, அது எந்தெந்த அடிப்படையிலெல்லாம் மரணத்தை கொடுக்கும் என்றெல்லாம் ஒருவாறு விளக்க முற்படுவேன். அதற்கு இந்த ஜோதிட சாத்திரத்தில் கூறப்பட்ட கருத்துக்கள் பொது லக்ன பலன்கள் என்று ஜோதிட அரிச்சுவடிகள் என்ற நூல்களில் எழுதியிருப்பார்கள். மேஷ லக்னத்தில் பிறந்தவர் 2, 5, 9, 13, 18, 22, 27, 40, 42, 50, 55 என்று ஒரு கணித அடிப்படையில், அதாவது அவர்கள் கண்ட அனுபவத்தின் கணித அடிப்படையில் ஒரு 70 ஆண்டுகளுக்குள் ஒரு 10 கண்டங்கள், மரணம் தரக்கூடிய கண்டங்களை, வயதுகளை கூறி, இதில் தப்பித்தால் அவர் இந்த 70 ஆண்டுகள் வரை உயிருடன் இருப்பார் என்று ஒரு பொது பலன் எழுதியிருப்பார்கள். இது என்னடா, இது இவர்கள் ஒவ்வொரு வயதையும் குறிப்பிட்டு சொல்லி இருக்கிறார்களே, இதற்கு ஒரு திசையும் இல்லை, கோள்கள் அமைப்பும் இல்லை, எதுவும் இல்லை, இது ஒரே அமைப்பு, ஒரு லக்னம், அந்த லக்னத்துக்கு இத்தனை ஆண்டு வயது, சரத் ஸ்திரம் உபயம் என்று மூன்றையும் பிரித்து சரலக்னத்திற்கு ஒரு 66 ஆண்டுகள் வயது என்று குறிப்பிட்டால், அந்த 66 ஆண்டுகளில் அவர் இன்னென்ன வயதில் கண்டங்களை சம்பவிப்பார் என்று எழுதப்பட்டுள்ளது. ஐயா எழுதப்பட்டுள்ளது, யார் எழுதினார், ஏன் எழுதினார் என்றெல்லாம் எங்களால் கண்டுபிடிக்க முடியவில்லை. ஏனென்றால் எதற்கெடுத்தாலும் ஜோதிடம் எழுதியவர்கள் தங்கள் பெயரை உச்சரிப்பதற்கு முன் இறைவன் பெயரோ அல்லது பெரிய ரிஷிகள் முனிகள் என்று வாழ்ந்தவர்களுடைய பெயரை அதில் எழுதிவிடுவதால் எங்களால் எந்த கேள்வியும் கேட்க முடியவில்லை. இன்னும் சொல்ல போனால் பரமசிவன் பார்வதிக்கு உரைத்ததாகவும் நாரதர் கேட்டதாகவெல்லாம் பாடல்கள் எழுதப்பட்டிருக்கும். இது எல்லாம் எந்த அடிப்படையில் என்றால், மக்கள் அன்று வந்து சமயத்தின்பால் அதிகமாக நம்பிக்கை கொண்டதால் அந்த சமய நம்பிக்கையை பயன்படுத்தி நம் ஜோதிட கலையவும் அவர்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்ற அடிப்படையில் ஜோதிடர்கள் அந்த சமயத்தில் தலைவர்கள் அந்த கடவுளர்கள் கூறியது போல் எழுதியிருக்கிறார்களே தவிர தங்கள் பெயரை அவ்வளவாக உச்சரிப்பதில் விட்டுவிடுவார்கள். ஒன்று, இவ்வாறு இந்த பொது பலனை இலக்கண பலன்களாக எழுதுவதற்கு ஏதாவது ஒரு அடிப்படை காரணம் இருக்கவென்றால் இன்றைக்கு வரைக்கும் எங்களுக்கு கிடைக்கவில்லை. ஏனால் ஜோதிட சாத்திரத்தினுடைய அடிப்படையோ வடமொழி, அதை பிரித்தாழ்ந்து அதை எழுதியவர்களோ தமிழ் மொழியில் எழுதுவது முக்கால்வாசி புரியாத கவி, சில விஷயங்கள் புரிந்த கவி, அதெல்லாம் இருக்கும் பொழுது இன்னும் எங்களுக்கு நிறைய ஓலைச்சுவடிகள் இதெல்லாம் கிடைக்காமலும் இருக்கிறது. அதனுடைய அடிப்படை ஆதாரங்களும் அளிக்கப்பட்டதா அல்லது எங்களால் அறிய முடியவில்லையா என்றெல்லாம் மிகப்பெரிய தேடுதல் உள்ளது எனும் பொழுது, இந்த அடிப்படை தன்மையில் எங்களுக்கு அது ஏன், எவ்வாறு அது உச்சரிக்கப்பட்டது, எவ்வாறு கூறப்பட்டது என்பதற்கு காரணம் தெரியவில்லை. இப்பொழுது ஒருவர் வருகிறார், நாங்கள் எடுத்துக்கொண்டோம் ஒரு ஆயுள் கணிதத்தை எவ்வாறு கணிக்க வேண்டும் என்ற அடிப்படை பார்க்கும் பொழுது, லக்னத்தை பார்க்கிறோம், லக்னத்தில் உள்ள கோள்களை பார்க்கிறோம், லக்னாதிபதி நின்ற பாவகத்தை பார்க்கிறோம், தசாபுத்தி நடத்தக்கூடிய கோள்களின் அமைப்பை பார்க்கிறோம், அவர்களுடைய தீய அமைப்புகளையும் பார்க்கிறோம். இவையெல்லாம் ஒரு 8ஆம் பாவத்தையும் 12ஆம் பாவத்தையும் 6ஆம் பாவத்தையும் தொடக்கூடிய அமைப்பில் இருக்கும் பொழுது அவருக்கு லக்னாதிபதியும் வலுவில்லாத நேரத்தில், ஐயா இது கண்டங்கள் சம்பவிக்க காலங்கள், கொஞ்சம் கவனமாக இருங்கள், இது கண்டம் தப்பினால் ஆயுள் நிச்சயம், அவ்வளவுதான் நாங்கள் எடுத்துக்கூற முடியும். சரி, இது குறிப்பிட்ட காலத்துக்கு வருமா? இல்லை, ஒரு திசை, ஒரு புத்தி, அதற்குள் ஒரு சித்திரம், அதற்குள் ஒரு அந்தரம் என்று எப்பொழுதும் வந்து கொண்டே இருக்கும். இது முன்னரே நான் கூறியுள்ளேன். புத்தர் என்ன சொல்கிறார், ஒரு மனிதனுடைய ஆயுள் அளவு எவ்வளவு என்று தன்னுடைய சீடர்களிடம் கேட்கும் பொழுது, ஒருவர் 70 வயது, ஒருவர் 75 வயது, ஒருவர் 60 வயது, ஒருவர் 80 வயது என்றெல்லாம் கூறும் பொழுது,
தன்னுடைய அறிவாற்றலின் தன்னுடைய தத்துவ விசாரத்தில் புத்தர் கூறுவது, ஒரு மனிதனுடைய ஆயுள் என்பது ஒரு மூச்சு காற்றின் அளவே. உள்ளே வாங்கிய காற்று வெளியே போய் திரும்பிய உள்ளே வரும் வரைக்கும் தான் ஆயுள், உள்ளே வரவிட்டால் ஆயுள் முடிந்துவிடும் என்று ஒரு சாதாரணமான ஒரு தத்துவவியலான ஒரு யதார்த்தமான உண்மையான கருத்தை அவங்க வெளியே விட்டிருப்பாங்க. எனும் பொழுது இந்த உள்ளே வரக்கூடிய காற்று எத்தனை தடவை வந்து போகும் வந்து போகும் என்ற ஒரு கணிதத்தை சொல்லக்கூடிய அமைப்பாக நாம் ஜோதிட சாஸ்திரத்தை எடுத்துக்கொள்ளலாம். அவ்வாறு எடுத்துக்கொள்ளும் பொழுது கண்டங்கள் வந்து கொண்டே தான் இருக்கும். இந்த கண்டங்கள் எல்லாம் மரணத்தை கொடுக்கும் என்பது எந்த அளவுக்கு சாத்தியம் என்று தெரியவில்லை. இது ஒரு உதாரணத்துக்கு பலஜீவிகையை விட்டு விடுவோம், ஸ்ரீபதி பத்ததியையும் விட்டு விடுவோம். நம் வராகருடைய பிருகஜாதகத்தில் சொல்லப்படுகின்ற ஆயுர்தாய கணிதங்களையே நாம் எடுத்தோம் என்றால் 32 விதமான ஆயுர்தாய கணிதங்களை செய்ய வேண்டும் என்று கூறுகிறார்கள். உடனே அவையெல்லாம் வந்து ஒருவாறு செயல்பட முடியாத கணிக்க முடியாத அடிப்படையில் 8 விதமான ஆயுர்தாய கணிதம் என்று கூறுகிறார்கள். சரி, அவ்வளவும் நீங்கள் கணிக்க முடியாது எனும் பொழுது ஒரு 3 விதமான ஆயுர்தாய கணிதங்கள் மிகவும் முக்கியமானது என்கிறார். அதில் பிண்டாயுர்தாயம், நைசர்க்க ஆயுர்தாயம், அம்ச ஆயுர்தாயம் என்று 3 ஆயுதம். பிண்டாயுர்தாயம் என்றால் ராசியை வைத்து சொல்வது, அம்ச ஆயுர்தாயம் என்றால் நவாம்சத்தை வைத்து கணிக்கக்கூடிய ஒரு ஆயுர்தாய கணிதம். நைசர்க்க ஆயுர்தாயம் என்றால் கோள்களின் அடிப்படையில் இருக்கு, இயற்கை கோள்களின் அடிப்படையில் இருக்கக்கூடிய ஆயுர்தாய கணிதம். இந்த கணிதங்களை 3 ஒன்றாக கூட்டி அதை திரும்பவும் 3 வகுத்து வந்த வருடம் மாதம் நாட்கள் தான் அவருக்கு ஆயுள் காலம் என்று தீர்மானிக்கிறார். சரி, அவ்வாறு தீர்மானித்த ஆயுள் காலத்தில் அவர் எவ்வாறு வாழ்ந்திருக்க வேண்டும், அவர் இயற்கையாக வாழ்ந்திருக்க வேண்டும், செயற்கை பொருள்கள் எதையுமே அவர் உட்கொள்ளக்கூடாது. இன்று நாம் சாப்பிடுகின்றோமே மாத்திரை, காய்ச்சல் வந்தால் காய்ச்சல் தான், அதுக்கு ஏதோ கிடைக்கக்கூடிய மருந்தை சாப்பிட வேண்டும், இல்லாவிட்டால் விட்டுவிட வேண்டும். நாம் இன்றைக்கு பெரும் நோய்களுக்கெல்லாம் மருந்துகளை தேடி ஆபரேஷன்கள் செய்து நம் ஆயுள்களை தள்ளி போட்டுக் கொண்டிருக்கக்கூடிய காலத்தில் அங்கு இயற்கையான அடிப்படையில் வாழக்கூடிய மனிதனுக்கு இயற்கையின் தன்மையில் ஏற்படக்கூடிய நோயின் அடிப்படையில் ஆயுர்தாய கணிதங்களுக்கு ஒரு சில ஆயுர்தாய அகரணங்கள் அந்த கணிதங்களை எல்லாம் சொல்லி போயிருக்கிறார்கள். அவையெல்லாம் இப்பொழுதெல்லாம் சாத்தியமில்லை. அந்த கணித அமைப்புகளெல்லாம் இன்று நாம் சொல்லவே முடியாது. சரி, ஒன்று அவர் பிருகஜாதத்தில் குறிப்பிட்டது போல் ஒருவர் கோபப்பட்டாலேயானால் நான் சொன்ன ஆயுர்தாய கணிதங்களில் குறைபாடுகள் ஏற்படும் என்று எழுதப்பட்டுள்ளது. அப்ப கோபப்படுவது இன்றைய காலத்தில் மானுடத்துக்கு மிகப்பெரிய ஒரு அமைப்பாக மாறி, அன்றெல்லாம் சகித்து கொள்ளக்கூடிய அமைப்புள்ள மானுடம் இன்று கோபப்படுவதற்குத்தான் மிகவும் முக்கியத்துவம் கொடுக்கிறது. அதனால்தான் என்னமோ அஹிம்சா மூர்த்தியான வர்த்தமான மகாவீரர் தன்னுடைய அஹிம்சை கொள்கையில் முக்கியமானதே சினம் என்கிறார். சினத்தை தவிர்த்தாலே போதும் நாம் இம்சையிலிருந்து மாறி அஹிம்சைக்கு வந்து விடுவோம் என்கிறார். எனவே சினம் என்பது இன்று அனைத்து மனிதர்களிடத்திலும் மிக பெரும்பாலான ஒரு செயலாக கையில் எடுத்துக்கொள்ளக்கூடிய அமைப்பில் இருக்கிறார்கள். சினத்தை தவிர்ப்பவர்கள் ரொம்பவும் குறைவாகவே இருக்கிறார்கள். எனும்பொழுது ஆயுர்தாய கணிதங்களை நாங்கள் இயற்கையாக சொல்லப்பட்ட ஆயுர்தாய கணிதங்கள் எவ்வாறு பலிதமாகும், அது எவ்வளவுக்கு மானுடத்துக்கு பயனுள்ளதாக அமையும், எனவே இந்த குறைபாடெல்லாம் உண்டு. உண்மையில் எங்களால் இந்த காலத்தில் வந்து ஆயுள் கண்டங்களை நிறைவேற்றக்கூடிய காலங்களை நாங்கள் சொல்லிக்கொண்டு தான் இருக்கிறோம். 8 பாவம் இருக்கிறது, 6 பாவம் இது நோய்களை குறிக்கக்கூடிய காலமாக இருக்கிறது, 12 பாவம் இது செலவுகளையும் ஆஸ்பத்திரிகளுக்கு கொண்டு போய் சொல்லக்கூடிய காலமாக இருக்கிறது. எனவே அவையெல்லாம் நடக்கும். சார், இதெல்லாம் செய்து இவர் திரும்பி வருவாரா? சார், வந்தால் நிச்சயம், ஏனெனில் இவை தீய பாவங்களே, கண்டம் தான் நிகழ்கிறது, கண்டம் தப்பினால் இவர் நன்றாக இருப்பார். இதுதான் நாம் எடுத்து கூற வேண்டும். இதுதான் நம்மளுடைய அறிவியல் ஜோதிட உலகத்துக்கு சரியான உண்மையான பலனாகும். ஏனென்றால் அறிவியல் அமைப்பான மருத்துவங்கள், அலோபதி மருத்துவம் மிகப்பெரிய வெற்றிகளை கண்டு மானுடத்தை வாழ வைத்துக் கொண்டிருக்கிறது. கிட்னி போனால் கிட்னி, இதயம் போனால் இதயம், ஈரல் போனால் ஈரல், எது போனாலுமே அதுக்கு ஒரு மாற்று அறுவை சிகிச்சையை செய்து மனிதர்களை வாழ வைக்கக்கூடிய அமைப்பாக இருக்கக்கூடிய இந்த அலோபதி மெடிசன் முன்னால் நம்மளுடைய ஆயுர்வேத கணிதங்கள் எல்லாம் மாற்றி அமைத்து அதை புனரமைத்து அதற்குண்டான அமைப்புகளை நாம் இனிமேல் செய்ய வேண்டிய சூழ்நிலையில் இருக்கிறோம். எனவே பழைய கணிதத்தின் அடிப்படையில் குறித்தேன், அதெல்லாம் உண்மையல்ல. சரி, ஒரு ஜோதிடரிடம் நாங்கள் ஜாதகத்தை கொண்டு போனவுடன், இவர் இறந்திருப்பாரே, இவர் இந்த ஜாதகர் உயிருடன் இல்லையே, நீங்கள் என்ன இறந்த ஜாதகத்தை கொண்டு வந்து கொடுக்கிறீர்கள் என்று கூறுகிறாரே, அது எப்படி சாத்தியமாகிறது என்று கேட்கிறார்கள்.
ஐயா, உண்மையில் எந்த ஜாதகத்தையும் பார்த்து நாங்கள் இறந்த ஜாதகம், வாழ்ந்து கொண்டிருக்கிற ஜாதகம் என்றெல்லாம் எங்களால் கூறவே முடியாது. 120 ஆண்டுகளுக்கு பலன்கள் கூற முடியும். மின்சோத்திரி திசை 120 ஆண்டுகள். 120 ஆண்டுகளுக்கு உண்டான எதிர்கால பலன்களை பிட்டுப்பிட்டு வைத்து விடுவோம். அதுதான் எங்களுடைய ஜோதிட கணிதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆயுள் கண்டங்கள், செல்வ செருக்குகள், செல்வ செழிப்புகள், மற்றபடி மனைவியர்கள், கணவர்கள், வாழ்க்கை நிலைகள் எல்லாமே எங்களால் கூறிக்கொண்டே வர முடிகிறதே தவிர, இவர் இந்த வயதில் முடிந்திருப்பார் என்றெல்லாம் நாங்கள் சரியாக கூறுவோம் என்றால் அது தவறான கருத்து. அது அந்த ஜாதகத்தில் எங்காவது ஒரு மூலையில் லா நீசம் என்று எங்கள் ஊர் ஜோதிடர்கள்லாம் எழுதி விடுவார்கள். பரம்பரை ஜோதிடர்களுக்கு அது ஒரு பெரிய பழக்கம். ஏன்னால் அவர்களுக்கு எப்படியாவது வாழ்வியல் தன்மையில் வாழ வேண்டும் எனும் பொழுது நடந்தவற்றை குறித்து கொண்டு அல்லது இவர்களாக வாயை கொடுத்து அவர்களிடம் கேட்டு அதை எழுதி பிறர் பார்க்கும் பொழுது இது இறந்த ஜாதகம் என்று தூக்கி வீசுவார்கள். உடனே எல்லா மக்களும் ஆகா இவர் பெரிய ஜோதிடர் என்று வாழ்த்து பெறுவார்கள். உண்மையில் அவ்வாறெல்லாம் கூற முடியாது, அவ்வாறு கிடையாது. எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் அது உண்மை. இதுக்காகவே அந்த ஒரு சில ஜோதிடர்கள் என்ன செய்வார்கள் என்றால், தயவு செய்து கம்ப்யூட்டரில் கணித்த ஜாதகத்தை கொடுக்காதீர்கள், எங்களால் கணிக்க முடியாது, பார்க்க முடியாது, அவற்றில் ஒன்றும் தெரியாது, எங்களுக்கு நீங்கள் உங்களுக்கு ஜாதக நோட்டை எடுத்து கொண்டு வாருங்கள் என்றால் ஜாதக நோட்டில் ஏற்கனவே கேட்டு எழுதப்பட்ட செய்திகள் அங்கு நிறையாக இருக்கும். அதை சொல்லி, நடந்ததை சொல்லி, நடப்பதை எதையோ சொல்லி அனுப்பி விடுவார்கள். நடந்ததை சொல்லி ஜோதிடத்தை நம்ப வைப்பதை காட்டிலும் நடப்பதை சொல்லி ஜோதிடத்தை நம்ப வைக்கிறீர்கள் ஆனால் அதுதான் உண்மையான அறிவியல் ஜோதிடமாக அமையும். நடந்தது அவர் அறிந்தது, நடந்து கொண்டிருப்பதும் அவர் அறிந்தது, நடந்து கொண்டிருப்பதை அவர் அறிந்து நடப்பது இதுதான் என்று தீர்மானித்து அவர்களுக்கு சொல்லி அவை நடந்த பின் உங்களை நாடி வருகிறார் அல்லவா, அப்பொழுதுதான் நம்மளுடைய ஜோதிடக்கலை ஒருவாறு வெற்றியை அடைந்து கொண்டிருக்கிறது என்று அர்த்தமாகும். நான் ஒரு மதுரையில் ஒரு பாஸ்டர், சிஎஸ்ஐனுடைய பாஸ்டர், அது வந்து இவாஞ்சலிக்கல்னு சொல்லக்கூடிய ரெடிமேஸ் சர்ச்சில் இருக்கக்கூடிய ஒரு பாஸ்டர், அவர் இன்னொரு பாஸ்டர் வந்து இருவரும் என்ன சொல்கிறார்கள், நடந்ததைத்தான் நீங்கள் சொல்கிறீர்கள், நடப்பதை சொல்ல மாட்டீர்கள் என்று கூறினார்கள். அதற்கு நான் விளக்கம் சொன்னேன், ஐயா, நடந்ததை காட்டிலும் ஜோதிடம் நடப்பதைத்தான் கூறிக்கொண்டிருக்கிறது. ஒரு மனிதன் பிறந்தவுடன் அவன் வாழ்நாள் 120 வருடம் வரைக்கும் எதிர்கால பலன்கள் தான் அங்கு கூறப்படுகிறதே தவிர இறந்த காலம் என்று ஜோதிடத்தில் எதுவுமே இல்லை. அது எதிர்கால பலன்களை முழுமையாக கூறுவதானால் அந்த எதிர்கால பலன்களை என்னென்ன நடக்கும், எவ்வாறு நடக்கும் என்று நாங்கள் கொஞ்சம் பொதுவாகவும் சொல்லி பழகிறோம். ஏனெனில் ஒரு பொதுமையான ஒரு பலன்களில் இருந்து தனிப்பட்ட ஒரு பலனுக்கு நாங்கள் தாவும் பொழுது லாஜிக்கல் படி நாங்கள் ரொம்பவும் கஷ்டப்படுகிறோம். அது எங்களுடைய கஷ்ட சூழ்நிலை. ஏனெனில் எங்களுக்கு முன்னோர்கள் சில அடிப்படை விதிகளை கண்டுபிடித்திருந்தாலும் அதை உலகுக்கு சொல்லி போக அவர்களே தயக்கம் காட்டியது உண்டு. அவர்களே இவ்வாறு தான் தன்னுடைய அறிவு இருக்குமா என்று பயந்து சொல்லாமல் போனவர்களும் உண்டு. இன்னும் இதை இன்னும் பல்வேறு ஆய்வுகள் செய்து தங்களுக்குள்ளேயே வீட்டுக்குள் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய மகான்களும் இருக்கிறார்கள். ஏதோ நான் இவர்கள் எல்லாம் படித்ததினால் இவர்கள் எல்லாம் படித்தவர்கள் என்று சொன்னாலுமே இன்னும் படிக்காமல் பல்வேறு ஆய்வுகளை செய்து கொண்டிருக்கக்கூடிய அறிஞர்களும் தமிழகத்திலும் இந்தியாவிலேயே உலக அளவிலும் வாழ்ந்து கொண்டுதான் இருக்கிறார்கள். அவர்கள் வெளிப்படுத்துவதும் இல்லை, வெளியே வருவதும் இல்லை. அதுதான் எங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு பெரிய ஒரு சிக்கல். வந்தாலும் நாங்கள் எல்லாம் பயன்படுத்திக்குவோம். எங்களுக்காக தேடுதல் எங்களிடம் உள்ளது. தேடுதல் ஏன், எதற்கு, எப்படி என்று கேட்டு செயல்படக்கூடிய அமைப்பு எங்களிடம் நிறையாக இருக்கிறது. ஆனால் அதை பயன்படுத்தக்கூடிய, அதை செய்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு சிலர் எங்களுக்கு உதவி செய்தால் இன்னும் பயனுள்ளதாக இருக்கும். எனவே இக்கால அறிவியல் அடிப்படையின் தன்மையில் ஒரு மனிதனுடைய மரணத்தை கூற முடியும் என்பதெல்லாம் சாத்தியம் இல்லை. மரண கண்டத்தை நாங்கள் சொல்லிக் கொண்டுதான் இருக்கிறோம். அதை மானுடர்களும் நம்பி செயல்பட்டு கொண்டுதான் இருக்கிறார்கள். தங்களை எச்சரிக்கையுடன் கூட வாழ்க்கையும் வாழ்ந்து கொண்டுதான் இருக்கிறார். அதில் மாற்று கருத்தில்லை. ஆனால் மரணத்தை தாரும் என்று கூறுவதில் எங்களுக்கு உடன்பாடு இல்லை. ஏனெனில் அறிவியல் உலகம் பல மனிதர்களை வாழ வைத்து உண்மையில் அவர்களுடைய வாழ்க்கையில் மேன்மையவும் அடைய செய்கிறது. எனவே இந்த எடுத்தவுடன் போனவுடன் இவர் சொல்ல முடியுமா, முடியாது. அது சொல்கிறார் என்றால் அவர் பொய் சொல்கிறார். ஏனெனில் நீங்கள் அதை விடுங்கள், ஒரு கம்ப்யூட்டரில் எடுத்த ஜாதகம் மிகவும் நுண்ணியமாக கணிதத்துடன் கூடிய ஜாதகம். நாங்கள் கையில் எழுதுவதை காட்டிலும் மிகவும் அற்புதமாக சாஃப்ட்வேர் செய்து கணிதம் கம்ப்யூட்டர் சூப்பர். பலன் அது சொல்லக்கூடாது. அது பலன் பொது பலன் தான் சொல்லும். தனிப்பட்ட பலன் ஜோதிடரிடம் தான் அறிந்து கொள்ள வேண்டும். எனவே கணிதத்தில் கம்ப்யூட்டரை மிஞ்சி நாம் கணிதம் செய்யவே முடியாது. அனைத்து கணிதங்களையும் 7 செகண்டில் செய்து உங்களுக்கு ஒரு 10 நிமிஷத்தில் கணிதத்தை கொடுத்து விடும். அதை நாங்கள் போட வேண்டுமென்றால் 1 மாதம் ஆகும்.
அது 10 நிமிடத்தில் கொடுக்கக்கூடிய கணிதம் எந்த வகையிலும் தவறாக போவதற்கு வாய்ப்பும் கிடையாது. எனவே கம்ப்யூட்டரில் கணிக்கக்கூடிய ஜாதகம், நீங்கள் இறந்தவர் ஜாதகம் ஒரு 10 ஜாதி எடுத்துக்கொண்டு போய் அதே ஜோதிடரிடம் கொடுத்து பலன் கேளுங்கள், அவர் வழக்கம் போல் சொல்லி கொண்டு தான் இருப்பார். அவர்னால் அதையெல்லாம் இறந்தவர் இவர், இவர் இறந்தவர் இவர், அப்படியெல்லாம் நாங்கள் கூறிவிட்டால் தான் நாங்கள் ஒவ்வொருத்தருடைய நெஞ்சிலையும் பேச்சு குட்டி விடுவோமே, இவருக்கு இத்தனை ஆண்டு தான் ஆயில், இந்த வயதில் இவர் இறந்து விடுவார். அது தெரிந்தாலே போதுமே, மானுடம் தன்னுடைய அனைத்து செயல்களையும் எவ்வளவு தூரம் செயல்படுத்த முடியுமோ செயல்படுத்தி விட்டு போயிருமே. அது தனக்கு மரணம் என்பது ஒன்று தெரியாத வரையில் தானே அது வாழ்க்கையில் வந்து பற்றுடன் அமைதியுடன் சாந்தியுடன் தன்னுடைய வாழ்க்கையை நடத்தி கொண்டிருக்கிறது. ஒருவருக்கு தன் மரணம் தெரியுமே ஆனால் அவர் எவ்வளவு சேட்டையெல்லாம் செய்யக்கூடிய, கெட்டவனுக்கு மரணம் தெரிந்தால் எவ்வளவு சேட்டை செய்வார், நாம் கொஞ்சம் யோசனை பண்ணி பார்ப்போம். எனவே இந்த ஜோதிடத்தில் மரணத்தை அறியும் காலங்களை, கண்டங்களை, பிறந்ததிலிருந்து ஒரு 120 ஆண்டுகளுக்குள் ஏற்படக்கூடிய அனைத்து கண்டங்களையும் நாங்கள் கூறுவோமே தவிர, இவருக்கு மரணம் நிகழ்ந்தது, இவருக்கு மரணம் வரக்கூடிய அமைப்பு, அதெல்லாம் வந்து சொல்வதெல்லாம் சும்மா வேடிக்கை, அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாது. ஏனுங்க, பல்வேறு கணிதங்களை போட்டு கொண்டிருக்கக்கூடிய, பல்வேறு செய்திகளை அறிந்து கொண்டிருக்கக்கூடிய நாங்களே திணறும் பொழுது, ஆங்காங்கு உட்கார்ந்து இருக்கக்கூடிய அமைப்பினர்கள் எந்த ஒரு கணிதத்தின் அடிப்படையும் தெரியாமல் நாங்கள் கணித்து கொடுத்தோம் சரியாகிவிடும் என்பதெல்லாம், அதெல்லாம் ஏதோ காக்கா உட்கார பணம்பளம் விழுந்த கதை தானே தவிர, நாம் ஆய்வுக்கு உட்படுத்துவோமானால் அனைவருமே சங்கடப்பட்டு விடுவார்கள், வேதனைப்பட்டு விடுவார்கள். எனவே இந்த கேள்வியை தயவு செய்து கேட்க வேண்டாம். தீமையான காலங்கள் எது? கண்டிப்பாக சொல்வோம். மரண கண்டங்கள் நடக்கக்கூடிய காலங்கள் சொல்லுவோம். ஆனால் அது மரணத்துக்கே கொண்டு போய் சேர்க்கும் என்பதெல்லாம் இப்பொழுதுள்ள அறிவியல் உலகில் சாத்தியம் இல்லாததால் அந்த கணிதங்களை இனி மாற்றி அமைத்து நாம் கொண்டு வர வேண்டும். அதுவும் ஆய்வு போய்தான். என்னடா இவர் எப்பொழுதுமே ஆய்வு ஆய்வு என்று சொல்கிறார் என்றால் வேறு என்னதான் செய்வது? நாங்கள் பிறந்தோ, அதாவது சரியாக பிறந்தது 2002 தான் நாங்கள் ஒரு பட்டக்கல்விக்கே ரெடியாகிறோம். தமிழ்நாடு நாங்கள் சாஸ்திராவில் இதை 2002 பிஏ அஸ்ட்ராலஜி என்று தொடங்குகிறோம். அதேபோல் ஹைதராபாத்தில் பொட்டி ஸ்ரீராமலு யூனிவர்சிட்டியில் எம்ஏ அஸ்ட்ராலஜி என்று தொடங்குகிறார். அவ்வளோதான், நாங்கள் பிஏ இருந்து கொண்டு போகிறோம், அவர்கள் எம்ஏலிருந்து கொண்டு போகிறோம், அவ்வளவுதான். மற்றபடி இன்னும் நாங்கள் ஒரு 10 ஆண்டுகளுக்குள்ளேயே எங்களுக்கு பல்வேறு பிரிவுகள், பல்வேறு வளர்ச்சிகள், இங்கு வந்தவர்கள் அத்தனை பேரும் கொஞ்சம் கல்வியை கற்று வர வேண்டும் எனும் பொழுது அவர்கள் ஆய்வுகளுக்கு அவர்களை உட்படுத்துவோம் வேண்டும் என்று நாங்கள் நினைக்கும் போது அவர்கள் ஆய்வு செய்யக்கூடிய வயதிலும் இல்லை, அவர்களுக்கு பொருளும் இல்லை என்கிறார்கள் எனும் பொழுது நாங்கள் என்னதான் செய்வது? பொருளும் எங்களிடம் இல்லை, வயதும் இல்லை என்று கூறுகிறார்கள். எனவே ஆய்வு பகுதியாக நாங்கள் உள்ளதை உள்ளபடி சொல்லிவிட்டு போக வேண்டும். ஏனென்றால் 10 ஆண்டுகள் படித்திருக்கிறார்கள். நானும் பல பேர்களுக்கு பட்டங்களை அது பல்கலைக்கழகங்கள் மூலமாக வழங்கி விட்டோம் எனும் பொழுது வாங்கியவர்கள் அத்தனை பேருமே என்னடா நம்ம எப்படி இருக்கிறோம் என்று தெரியுமா, பழையபடி பழையபடி அந்த பழைய ஆட்களுடனே போய் அவர்களும் சேர்ந்து அவர்களுடன் போட்டி போட்டு தொழிலை செய்கிறார். உள்ள எங்கள் ஆட்கள் உண்மையிலே எதிர்கால பலன்களை சொல்லக்கூடிய அடிப்படையில் அவர்கள் கெட்டிக்காரர்களே. மற்றவதையெல்லாம் சொல்லும் பொழுது அதில் எனக்கு எவ்வளவு தூரத்துக்கு அவர்கள் செயல்படுகிறார்கள் என்பதெல்லாம் தெரியவில்லை. எனவே மரணத்தை பற்றின விஷயத்தை பார்க்கும் பொழுது அது நாம் கணிக்க முடியாது, சரியாக இந்த வயது என்று கணிக்க முடியாது. ஆனால் கண்டங்களை நாங்கள் சொல்லிக் கொண்டுதான் இருப்போம், அது நிறைவேற்றிக் கொண்டுதான் இருப்போம். கடன் வருங்காலம் கடன் வரும், கண்டங்கள் வருங்காலம் கண்டம் வரும், செலவுகள் வருங்காலம் வந்து கொண்டிருக்கும். அதை எங்களால் குறிப்பிட்டு சொல்ல முடியும். இன்று முன்னர் உள்ளது விட இப்பொழுதெல்லாம் இந்த ரோடு ஆக்சிடென்ட், இறந்து போகக்கூடியவர்கள் எண்ணிக்கை அதிகமாக இருக்கும். இது காலத்தின் கட்டாயத்தில் ஏற்படக்கூடிய ஆக்சிடென்ட் மரணம். அவருக்கு 8ஆம் பாவம் நடந்திருக்காது, 12ஆம் பாவம் நடந்திருக்காது, தசாபுத்திகள் வந்திருக்காது, ஏதோ ஒரு கணிதத்தில் ஒரு நாள் 2 நாளைக்கு 8ஆம் பாவம் நடந்து அந்த நிகழ்ச்சி நடந்திருக்கும். இதை எப்படித்தான் நாம் கணிக்க முடியும்? இதை கணிப்பதற்குத்தான் மக்கள் நமக்கு பொறுமையை கொடுக்கிறார்களா? வந்த மாத்திரத்தில் ஒரு 10 நிமிஷத்தில் அவர்களுடைய பலன்களை நாம் அப்படியே எடுத்து கூறிவிட வேண்டும். இது நடக்குமா என்ன? இதெல்லாம் வந்து ஜோதிடர்கள் நம்மளுடைய ஒரு 50 ஆண்டுகள் நம்ம ஜோதிட உலகத்தை கெடுத்த அமைப்பு. இதை பற்றியெல்லாம் விளக்கங்கள் இன்னொரு பெரிதொரு நாளில் எவ்வாறு உள்ளது, எவ்வாறு வளர்ந்துபட்டு அதுக்கு அவர்கள் சாதித்தார்கள், எவ்வாறு வளர்ச்சியில் அவர்களே தெரியாமல் தங்களுடைய ஜோதிட பலன்களில் செயலில் எவ்வாறு தீயதையும் வளர்த்து விட்டார்கள் என்பதெல்லாம் பின்னர் ஒரு காலத்தில் இதை கூறுவோம். இப்பொழுது மரணத்தை சொல்வது என்பது சரி வராது. அது அறிவியல் உலகமும் அந்த மரணத்தை வென்றுள்ளது. நாமளும் அதற்கு தகுந்தாற்போல் கணிதங்களை ஏற்படுத்த வேண்டும் என்பதால் மரண கண்டங்களை கூற முடியும் என்று கூறி நன்றி கூறி விடைபெறுகிறேன். வணக்கம்.